திருச்சி மாவட்டம் லால்குடி பக்கத்தில் இருக்கிற காணக்கிளியனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் அமைச்சர் நேரு. இவரோட தம்பி ராமஜெயம் தொழிலதிபர். நேருவோட வலதுகரமா இருந்தவர். மார்ச் 2012 ராமஜெயத்தை கடத்தி ஒரு கும்பல் கை கால்களை கட்டி கொலை செஞ்சது. நேரு தம்பி கொலை செய்யப்பட்டது தெரிஞ்சதும் திமுகவினர் கொந்தளிச்சு போயிட்டாங்க. திருச்சியே ஸ்தம்பிச்சிருச்சு. பஸ்கள் ஓடல, பதட்டமான சூழலால கடைகள் எல்லாத்தையுமே அடைச்சிட்டாங்க. அதிமுக ஆபீஸ்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுச்சு. இதுவரை குற்றவாளிகளை ஆன கண்டுபிடிக்கல. திமுக ஆட்சிக்கு வந்ததும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப விசாரணை சூடுபிடிச்சிருக்கு. எஸ்பி ஜெயக்குமார் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு தனிப்படை இப்போ விசாரிச்சுட்டு இருக்கு. இந்த குழுவுல ராமஜெயத்தின் சமூகத்தைச் சேர்ந்த ஒருத்தரும் முக்கிய அதிகாரியா சேர்க்கப்பட்டிருக்காரு. அவர் விசாரணையை ரொம்ப சிறப்பா கொண்டு போறதா சொல்றாங்க. டெல்டா பகுதியைச் சேர்ந்த ஒரு ரவுடிய கஸ்டடி எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ தஞ்சை மாவட்ட முக்கிய புள்ளிகள் சிலர் மேலையும் சந்தேகம் எழுந்திருக்கு. இது சம்பந்தமா சீக்கிரமே தமிழக பெண் தலைவி ஒருத்தர்கிட்ட விசாரணை நடத்த போறதா போலீஸ் வட்டாரம் சொல்லுது.